ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள சம்பவம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஆர்டிக்கல் மூலமா நம்மக்கிட்ட ஷேர் பண்ண ஒரு சம்பவம் தான். இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா செடிம். ஓகே, செடிம்னா பல பேருக்கு, அதாவது உத்தாராவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு குளிக்கிற இடம் இருக்குது. ஸோ அங்கே நடந்த சம்பவம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உண்மை சம்பவம் சீசன் 6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நடந்த ஒரு சம்பவம் தான். யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தா நம்ம பேர் கொடுத்துக்கலாம். இவர் பேர் வந்து அபு, ஒருத்தர் பேர் வந்து பக்கார். அபுவும் பக்காரா வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஸ்கூலில் முடிக்கிறாங்க. ஸோ முடித்த பிறகு வேலைக்கும் போக செய்கிறாங்க. அங்கே ஒர்க்கிங் கலீக்ஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, இன்னும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு தெரிய வருது. ஒரு நாள் இவங்க என்ன ஒரு பிளான் போடுறாங்களா, ஏற்கனவே ஒரு 5 பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, ஏய் வா நம்ம வந்துட்டு குளிக்கிற இடத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ குளிக்கணுமா, எங்கே போகிற, செடிம் போவோம், அங்கே நல்லாயிருக்கும், அங்கே இருக்கிற தண்ணி வந்து ரொம்ப நல்லா சில்லுன்னு இருக்கும், அங்கே போகலாம் அப்படின்றாங்க. அப்போ அதில் இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்ட், ஏய் அங்கேயா, எத்தனை மணிக்கு போக போகிறீங்க, இல்லை ஒரு மத்தியானம் போல் போகலாம், மத்தியான டைம் குடிச்சா தான் வெயில் அடிக்கும்போது ரொம்ப அந்த சில்லுனான தண்ணி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே தான் போயிட்டு வரலாம், நல்லா தான் இருக்குது, ஆனால் போணுமா வெளிலே வந்துடணும், அந்த இடத்த பற்றி தெரியும் தானே உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு ஃப்ரெண்ட். அப்போ அபு கேட்குறாரு, ஏன் என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் காஸ் அண்ட் கிராஸு, அதாவது இந்த பாதை வந்துட்டு ஜலான் மகாங் போகிற பாதை, இந்த செடிமுக்கு போகணுன்னாக்கா நம்ம கிளப்பாசா வீட்டெலாம் தாண்டி தான் போகணும். ஆக்சுவலி இந்த கிளப்பாசா வீட்டு ஏரியாவிலே தான் போயிட்டே இருக்கும்போது தான் அந்த செடிம் அந்த குளிக்கிற இடமும் வரும். அங்கே நைட் டைமில் வந்து ரொம்ப நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, வெள்ளனே வெளியாயிடணும், ஓகே தான் எனக்கு, ஓகே தான் அந்த மாதிரின்னு சொல்லி சொல்லும்போது, இப்போ அபுவும் ஓகே தான் வெள்ளனே வெளியாயிடலாம், ஏன் நம்ம ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ பிளான் பண்ண மாதிரி அந்த ஒரு நாள் வருது, அதாவது இவங்க குளிக்க போகிற நாள். ஆக்சுவலி இவங்க குளிக்க போகிற நாள் வந்து நார்மல் வீக் டேஸில் எடுக்கல, அவங்க ஐ மீன் வீக்கெண்டில் எடுக்கல, சாட்டர்டே சண்டேலாம் எடுக்கல, இவங்க எடுத்த நாள் வந்து வீக் டேஸ், அதாவது வேலை நாள்லேயே லீவ் போட்டு எடுக்கலாம்னு தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு டியூஸ்டே இல்லை வெனஸ்டே போல். அப்போ அந்த ஒரு நாள் வந்த கையோட நம்ம அபுவும் பக்காரம் வந்து எப்போதும் போல் அவங்க வந்து எனோ லீவ் எழுதிடுறாங்க. ஸோ அவங்க வந்து லீவ் போட்டு வீட்டில் இருக்காங்க. எனக்குரிய ஒரு காலையில் 10 மணி போல் அடிக்கிறாங்க ஃபோன், யாருக்கு, இன்னொரு 3 ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க. ஏன்னா காலையிலே கிளம்பி வந்துடுறாங்க, காலையிலே கிளம்பி ஒரு நாசிக் கண்டார்னு ஒரு கடை இருக்கும், ரெஸ்டாரண்ட், அங்கே மீட்டப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம அபுவும் பக்காரம் வந்து உட்காந்துட்டு அந்த இன்னொரு 3 ஃப்ரெண்டுக்கும் அடிக்கும்போது ஓனர்ஸ் அந்த 3 ஃப்ரெண்டு ஃபோன் எடுக்கிறாரு. ஃபோன் எடுத்த கையோட, ஐயோ நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லவும் ரெண்டு பேருக்கும் அப்படியே ஆத்திரம் வருது. என்ன நீ சொல்கிறேன், இல்லை மச்சான் எனக்கு வந்து அவசரமாக வேலை வந்து ப்ரொடக்ஷனில் வந்து லீவ் எடுக்க முடியாத சூழ்நிலை, லீவை அப்ரூவ் பண்ணலை, நானும் சொல்ல மறந்துட்டேன், எனக்கும் தெரில, இன்னும் ரெண்டு ஃப்ரெண்டும் வந்துட்டு அவனுங்களுக்கு நானும் வந்து கால் பண்ணி பார்த்தா அவனுங்களும் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்கிறார். இப்போ இவங்க அபு என் பக்கம் நீ வரலையா கன்ஃபார்மா, இல்லை நான் வர முடியல, ஏன்னா லீவ் எடுக்க முடியல, ப்ரொடக்ஷன் திடீர்னு ப்ரொடக்ஷன் கூட வந்துருச்சு, மேபி அவனுங்களுக்கும் அந்த இன்னும் ரெண்டு ஃப்ரெண்டுக்கும் அப்படி தான் இருக்கும் நினைக்கிறேன், உள்ளுக்கு ப்ரொடக்ஷனை வேலை செய்யணும்ல, அதனால தான் அவனுக்கு ஃபோன் எடுக்கலன்னு அப்படின்னு சொன்ன கையோட அப்புக்கும் பக்காரும் டென்ஷன் ஆகிடுறேன். சரி சரி பரவாயில்ல, ஃபோனை வைக்க சொல்லிடுறாங்க. ஏன்னா பிளான் பண்ணது இந்த 5 பேர், 5 பேர் போயிட்டு வரலாம், நல்லா என்ஜாயிங்காக இருக்கும். ஆனால் திடீர்னு வந்து இந்த 3 பேரும் வந்து இந்த மாதிரி கழட்டிவிடுவாங்கன்னு யாருக்கு தெரியும். ஸோ ரெண்டு பேரும் கடையில் உட்காந்துட்டு என்ன நம்ம எப்படியாச்சு, ஆமாம் உள்ளுக்கு ப்ரொடக்ஷன் தான் கால் எடுக்க முடியாது, அதான் அவனுக்கு ஃபோன் எடுக்கல, அட்லீஸ்ட் இவனாச்சும் சொன்னானே, ஆமாம் உண்மை தான், சரி எப்படி அவன் காடி இல்லைன்னா இப்போ நம்ம பைக்கில் தான் போகணும் போலன்னு சொன்னோன்னே அபுவும் பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு பேரும் பிளான் பண்ணிக்கிறாங்க, சரி பரவாயில்ல நம்ம பைக்கில் போய்ட்டு வந்துடுவோம், கிளம்பி வந்துட்டோம், ஸோ பரவாயில்ல அவங்க 3 பேர் மெதுவாக வரட்டும், அவங்க இன்னி வேறு நாளைக்கு பிளான் பண்ணிக்கலாம், நம்ம இன்றைக்கி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கடையில் உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஏறக்குறைய மத்தியானம் போல் கிளம்புறாங்க, பைக்கிலே கிளம்புறாங்க. கடையிலே வந்து அவங்க பஸ் ஏறுறாங்க, பஸ் ஏறிட்டு அப்புறம் சாப்பாடும் கொஞ்சம் வாங்கி கையை பொங்கூஸ் பண்ணிக்கிட்டு கட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. இவங்க கிளம்புற இடம் எங்கேருந்து பார்த்திங்கன்னா படாங் சிராய், அதாவது கடாவில் படாங் சிராய்னு ஒரு இடத்துலேருந்து இவங்க செடியும் கிளம்புறாங்க. ஆஃப்டர் ஒரு 1/2 hour, ஒரு 1 hour கழித்து அந்த ஜலான் மகாங்கை தாண்டி அந்த செடியம்னு இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கும் போய் சேர்றாங்க. அப்போ சேர்ந்த கையோட சில நேரம் வெயில் அடிக்கிற வெயிலில் அந்த ஒரு சில்லுன்னு தண்ணியில் நம்ம போய் குளித்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த ஒரு தண்ணியை பார்த்த கையோட ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. ஸோ இறங்கி குளிக்கவும் செய்கிறாங்க. ஸோ இறங்கினா அவங்க குளித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்திரிச்சு வந்துட்டு சாப்பிட்றாங்க. அந்த இடத்துல அந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்களே சாப்பிட்றாங்க, திரும்ப போய் குளிக்க ஆரம்பிக்கிறாங்க.
நல்லா குளிச்சு குளிச்சு விளாண்டு அந்த தண்ணியில் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு டைம் ஓடுறது தெரியல. ஒரு கட்டம் வந்தோன்னா சாயந்தரம் ஆயிடுது, எனக்கு ஒன்று கொஞ்சம் நேரத்தை இருட்டிடும். ஸோ அந்த மாதிரி அதாவது வானத்தை பார்த்தா நமக்கு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எழுந்திரிச்சு இவங்க வந்து கிளம்புறதுக்கு திங்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க, மணியை பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் மணி வந்து ஒரு 6:00 மேலே ஆயிடுது. சரி பரவாயில்ல, மணி வச்சுப்பாரு வா கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவங்க போய் அவங்க திங்ஸ்லாம் எடுத்துட்டு பைக்கில் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஏறக்குறைய அந்த டைமில் பார்க்கும்போது மணி 7 அடிக்க போகுது. அந்த நேரத்தில் தான் வந்து இந்த ஜாலான் மகாங்கன்னு இருக்கிற அந்த பாதையில் வந்து அவங்க போடுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த அவரோட ஃப்ரெண்டு அதாவது அபு பின்னாடி உட்காந்துருக்காரு, பக்கார் தான் வந்து மோட்டர் ஓடிட்டுருக்காரு. அப்போ அந்த பக்கார் மோட்டர் ஓடிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறேன்னா, ஏய் சாயந்தரம் நேரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி பாதையிலாம் நம்ம ரொம்ப அதாவது ரொம்ப நேரம் கழித்து போகக்கூடாது, வா சீக்கிரம் போயிடுவோம். அப்போ அபு சொல்கிறாரு, பரவாயில்ல நீ வந்துட்டு சீக்கிரம் பைக் ஓட்டு, உண்மை தான் நானே கேள்விப்பட்டிருக்கேன், பத்தாவதுக்கு நம்ம ரொம்ப கத்தி கத்தி இவரை விளையாண்டுட்டோம், பெரியவங்க சொல்லுவாங்க காட்டு பகுதியில் போனாக்க ரொம்ப கத்தக்கூடாதுன்னு, நம்ம வேற தண்ணியில் ஆட்டம் போடுறது மெய் மறந்து ரொம்ப கத்தி கத்தி சத்தம் போட்டு சிரிச்சுட்டு இருந்தோமே பயமாக இருக்கு மச்சின்னு சொல்லும்போது, இல்லை பரவாயில்லவா நம்ம கிளம்பிடலாம், மணி ஒன்றும் டைம் ஒன்றும் அப்போ தான் 7 அடிக்க போகுது வாசிக்கலாம் போகலான்னு சொல்லிட்டு, ஸோ இந்த ரெண்டு பேர் மட்டுமே பைக்கில் வராங்க. ஸோ வந்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழித்து பின்னாடி உட்காந்துருந்த அந்த அபு என்ன பண்ணுறேன்னா, அவர் சொல்கிறாரு இந்த ஜன மகாங்கிட்ட வந்த பையன் என்ன சொல்கிறாருன்னா, என்ன அவனுங்க நம்ம கூட வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறாரு, அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட முன்னுக்கு சொல்கிறாரு. ஆனால் அந்த முன்னுக்கு ஒரு ஃப்ரெண்டு எதுவுமே பேசலை, கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கையை மட்டும் காமிக்கிறார், பைக் ஓட்டிகிட்டே போகிறாங்க கையை மட்டும் காமிக்கிறார், பேசாமல் ஏண்டா என்னாச்சு இல்லை உனக்கு ஏதாச்சும் வார்டு அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கார் வந்து மோட்டர் ஓட்டிகிட்டு கேட்குறாரு. கேட்ட கையோட நம்ம அபு என்ன சொல்கிறேன்னா, என்ன வாடை எனக்கு தெரியல என்ன வாடை அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்கும்போது, இல்லை எனக்கு இன்னமும் ஒரு மாதிரியாக அந்த பத்தி ஊதி பத்தி இந்த மாதிரி சாம்பிராணி இந்த மாதிரி வாடை அடிக்குது மச்சி, உனக்கு எதுவும் ஃபீல் பண்ணலையா அப்படின்னு சொன்ன கையோடு நம்ம அபுக்கு பயம் இருக்குது, பயம் அதை தூக்கி டக்குன்னு அவருக்கு அதிர்ச்சி ஆகுது. ஏன்னா ஆக்சுவலி இந்த ஸ்மெல் அதாவது இந்த சாம்பிராணி வாடை மாதிரி இந்த காட்டு பக்கத்தில் அந்த கலப்பா சைட் பக்கத்தில் வந்து அடிக்கிறதுக்கு சான்சஸ் வெரி வெரி லோ, ஏன்னா வீடு பகுதினா சொல்லலாம். அப்போ இவருக்கு பைக் ஆரம்பித்து இவங்க அந்த பாதையில் வரும்போதே வந்து நம்ம அபுக்கு மொதல் அந்த வாடை அடிச்சிருக்கு, அது வந்து இவர் சொல்லலை, ஏன்னா சொன்னாக்கா பயப்படுவான்னு. இவரே நம்ம பக்காரே திரும்ப கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறேன்னா, இங்கே நார்மல் தான், இவர் வந்து அந்த பயத்தை காமிச்சிக்கல, என்ன சொல்கிறேன்னா இங்கே ரொம்ப தமிழவங்கள்லாம் கோயில் வச்சுருப்பாங்க, ஸோ கோயில் மூலிமா வர வாடையாக தான் இருக்கும், ஏன்னா சாயந்தரம் டைம் நார்மலாக நம்ம ஹிந்துஸ்லாம் வந்து சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு நம்ம அபு வந்து அவர்கிட்ட சொல்கிறார். ஸோ சொன்ன கையோட சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து அப்படியே கட் பண்ணி விடுறாரு நம்ம அபு. இருந்தாலும் அபுக்கு தெரியும் அது அந்த மாதிரி விஷயங்கள் ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு, ஐ மீன் அந்த மாதிரி விஷயங்கள் பெரியவங்க சொல்லியிருக்காங்களே. அப்போ கட் பண்ணி விடும்போது திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான பூவோட ஸ்மெல் வந்து அடிக்குது. ஆக்சுவலி இந்த பூ வந்துட்டு நம்ம மலைக்காரவங்களோட அந்த கூப்பூரில் தான் இருக்குமா அந்த பூ. ஸோ பூங்கா மலாத்தின்னு சொல்லியிருந்தாங்க, பூங்கா மலாத்தியோட அந்த ஸ்மெல் வந்து அடிக்க ஆரம்பிக்குது குப்புனு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும். என்னடா அது எங்கேந்திரா வருது, ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே வந்து கலப்பா சாவிட் தான், கலப்பா சாவிட்டு வந்துட்டு அந்த மாதிரி பூவாடை கொடுக்காத. இப்போ ரெண்டு பேருக்கும் எங்கேருந்து இந்த பூவாடை வருது, ஏய் பூவாடை வருது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த அபு கிட்ட வந்து பக்காரிக்க சொல்கிறார். சரி புரியுது புரியுது, நீ பேசாமல் வண்டியை மொதல் ஓட்டு, இல்லை யாரோ வாசனையை இந்த பூ வாசனை இந்த பூங்கா மலாத்தி பூ வாசனையை போட்டுக்கிட்டு பக்கத்தில் இருந்தால் அடிக்குமே அந்த மாதிரி அடிக்குதுடான்னு சொன்ன கையோட நம்ம அப்புக்கு அப்படியே உடம்புலாம் செலுத்துறது. ஆக்சுவலி நம்ம மலையக்காரவங்க நண்பர்களோட அவங்களோட அந்த கல்ச்சரில் பார்த்தோம்னா, ஆக்சுவலி இந்த சாம்பிராணி ஸ்மேலும் சரி அந்த பூங்கா மலாத்தையும் சரி இதெல்லாம் வந்து இந்த ஒருத்தவங்க இறப்புக்கு தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. அந்த கம்மாஞ்சான்னு சொல்லுவாங்க பாருங்கள், ஸோ அது வந்துட்டு இறந்தவங்களுக்கு பயிக்கிறதும் ப்ளஸ் அந்த பூ இப்போ அடிச்சதில் அந்த பூங்கா மலாத்தி அது வந்து ஆக்சுவலி சுடுகாட்டில் தான், அதாவது சுடுகாட்டோட அந்த இடுகாடு மலைக்கிறவங்களோட அந்த இடுகாட்டில் தான் இருக்குமா. இப்போ அந்த ஸ்மெல் வந்து ஒரு இறப்புக்குள்ள ஸ்மெல், அந்த பூவும் சரி அந்த விதமான சாம்பிராணி ஸ்மெல் வந்து இறப்புக்குள்ளது தான். ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்ல அறிகுறினாக்கா, அதாவது ஒரு அமானுஷ்யம் நம்ம கூட வருது, நம்ம பக்கத்தில் வந்துருச்சு, இல்லை நம்ம இருக்கிற இடத்துல அந்த ஸ்மெல் அடிச்சுன்னா அது வந்துருச்சுன்னு உள்ள அர்த்தம் தான் அவங்க கல்ச்சரில் நம்பப்படுது. அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க மென்ஷன் பண்ணி பேசிக்கிறாங்க, பெரியவங்க சொல்லியிருக்காங்க அவனுக்கு தெரியுமா தெரியாதா, ஆமாம் எனக்கு தெரியுது புரியுது எனக்கு, நீ மொதல் பேசாமல் பைக்கை மொதல் ஓட்டு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு உடம்பு அந்த கழுத்துக்கிட்டலாம் அப்படியே ரொம்ப அப்படியே உடம்பு செலுக்க ஆரம்பிக்குது, பயம் கொடுக்க ஆரம்பிக்குது.
ஏன்னா அந்த நேரத்தில் டைம் வேறு ஆயிடுச்சுல, இதுக்கு அவசரம் படலாமான்னு வேறு கொஞ்சம் சட்டுன்னு இருட்டிடும், அந்த சூரிய வெளிச்சம் கொஞ்சம் குறவாக தான் படம் அந்த இடத்துல. அப்போ அவங்க ஓட்டிகிட்டு போகும்போது ஏறக்குறைய வந்து ஒரு நைட்டு நைட்டோட கட்டத்துக்கு வந்துடுது, ரொம்ப இருட்டாக இல்லை, அதே போல் ரொம்ப வெளிச்சமும் இல்லை. அப்போ அவங்க பாட்டுக்கு பைக்கில் போய்கிட்டே வராங்க. ஸோ போயிட்டே வரும்போது ஒரு கட்டம் வந்த கையோட அபு என்ன சொல்கிறேன்னா, டே மச்சி நீ கொஞ்சம் சீக்கிரமாக வண்டியை ஓட்டு, பைக்கை கொஞ்சம் சீக்கிரமாக ஓட்டு, இப்போ தான் நம்ம வெளியாகின மாதிரி இருக்குது, பாரு இன்னும் இந்த மகாங் பாதையிலே தான் நிற்கிறோம், அந்த பாதையை தாண்டவே இல்லை, இந்த பாதையோட ஹிஸ்ட்ரி உனக்கு தெரியும் தானே, சீக்கிரம் ஓட்டு அப்படின்னு சொன்ன கையோட சரின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் அழுத்த ஆரம்பிக்கிறார். இருந்தாலும் அந்த கவசான் படலாமான் ரொம்ப அழுத்தம் முடியாது பைக்கை, இதை ஓட்டிகிட்டு போகிறார். ஸோ ஓட்டிகிட்டே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம பக்கார் வந்து அவர் பைக்கை வந்து டக்குன்னு பிரேக் வச்சிடுறாரு, பிரேக் வச்சு அப்படின்னு பைக்கை வந்து ஸ்லோ பண்ணிடுறாரு, நிப்பாட்டிடுறாரு. ஏய் என்னடா ஆச்சின்னு சொல்லி இவருக்கு அவர் வச்ச பிரேக் வந்து இவர் முன்னுக்கு போயிடுறாரு. ஏய் என்னடா ஆச்சின்னு அப்படின் சொல்லி கேட்கும்போது இவர் டக்குன்னு என்ன சொல்கிறார், ஏய் அங்கே பாரு நான் ஒரு 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 பொம்பளை கீழே படுத்துருக்கிறத நான் பார்க்குறேன். ஆக்சுவலி இவங்க போகிறது வந்து ரோடு, நம்மளே வந்து இந்த மாதிரி பாதைலாம் ரோட்டுக்கு பக்கத்தில் புல் இருக்கும், அந்த புல்லுக்கு அந்தாண்ட பார்த்தோம்னா சின்னோண்டு அல்லூர் ஓடும், அல்லூர்னா அந்த மாதிரி ஒரு பாறைன்னு சொல்லுவாங்க மலாயில், இப்போ அந்த மாதிரி சின்னோண்டு அல்லூராக தான் இருக்கும், அது கிளப்பா சைடு ஓரத்துலலாம் இருக்கும், நம்மளாம் சரி பாதையில் போனாங்கன்னு தெரியும். ஸோ அப்போ அந்த அல்லூருக்கு அந்த பக்கத்து அந்த கிளப்பா சைடு மரங்கள்லாம் இருக்கும்ல, அந்த அல்லூருக்கு ஒட்டியே வந்து ஒரு பெண்மணி விழுந்து கிடக்கிறத நம்ம பக்கார் வந்து பார்த்துடுறார். பார்த்து தான் நான் நிப்பாட்டின மச்சி அங்கே பாருன்னு சொல்லி காமிக்கும் போது அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இவர் காமிக்கிறார். பார்த்துட்டு இவர் திரும்ப கொஞ்சம் எட்டி பார்க்கும்போது ஆமாம், யாரோ பெண்மணி விழுந்து கிடக்க மாதிரி தான் இருக்குதுன்னு நம்ம அபுக்கும் கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா அந்த பைக்கை தாண்டி அந்த அல்லூரை தாண்டி ஒரு பெண்ணோட கால் வந்து தெரியுது, அதாவது ரெண்டு ஒருத்தவங்க விழுந்து கிடந்தால் கால் மட்டும் தெரியும்ல, அவங்க உடம்புலாம் கொஞ்சம் உள்பகுதியில் இருக்குது, கொஞ்சம் அந்த புல் அந்த இலைகள்லாம் வந்து கொஞ்சம் மூடி கிடக்கு, அப்போ அந்த கால் மட்டும் தெரியும், ஒரு பெண்ணோட கால்னு தெரியுது. ஸோ தெரிஞ்ச கையோட ஆமாடா உண்மைத்தான்னு சொல்லிட்டு பைக்கை ரெண்டு பேரும் பைக்கை நின்றுட்டே பார்க்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் எல்லாருக்கும் தெரியும் டைம் பாட்டுக்கு டைம் மூடிக்கிட்டு இருக்குது, அந்த வெளிச்சம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே இருக்குது, அதாவது இருட்டு கூடிக்கிட்டே வருது அந்த நேரம். ஸோ இவங்க வேற அவசரமாக வீட்டுக்கிட்டு போகிறவங்க வீட்டுக்கு போகிறவங்க நின்றுடுறாங்க, அந்த இடத்துல நின்று அந்த பெண்மணியை பார்க்குறாங்க. நின்று கையோட இவங்களும் பேசிக்கிறாங்க, ஐயோ அந்த போய் அந்த பெண்மணிக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சொல்கிறார், பார்க்குறதா என்ன நீ சொல்கிறேன், ஆமாம் யாராச்சும் அடிச்சு கடிச்சு போட்டிருந்தாங்கன்னா, அந்த பெண்மணி திடீர்னு உயிர் இருந்துச்சுன்னா போராடிட்டு இருந்தாங்கன்னா, இல்லை யாராச்சும் அவங்கள ரேப் பண்ணி கொலை பண்ணி போட்டிருந்தாங்கன்னா, நம்மளும் பல கேசஸ் நம்ம கேள்விப்படுறோம்ல, வா அட்லீஸ்ட் போய் பார்ப்போம், போய் பார்த்து நம்ம ஏதாச்சும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், பாரு அவங்க முகம்லாம் மூடி வச்சுட்டு போயிருக்காங்க யாரோ, இது இன்னமும் கொன்று போட்ட மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லி பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும். ஆக்சுவலி நம்மளே அந்த மாதிரி சுச்சுவேஷன்னாக்கா நம்ம யோசிப்போம் தானே, ஒரு டெட் பாடி கடந்தாக்கா நம்ம உடனே பயப்பட மாட்டோம்ல, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பார்க்குறாங்க, சரின்னு சொல்லிட்டு பைக் விட்டு ரெண்டு பேரும் வந்து இறங்குறாங்க. இறங்கின கையோட நம்ம பாபு என்ன சொல்கிறேன்னா, ஏ இது உண்மையிலே கொலைகளாக நடந்திருந்தால் நம்ம போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணணும்டா, போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி கால் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா கொலைன்னா நம்ம கொலையோ ஒரு பாடி கடந்தாலும் நம்ம கால் பண்ணி தான் ஆகணும், வா இதுக்கும் போய் பார்ப்போம், போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஃபோன் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த பைக்கை ரோட்டு ஓரத்துலேயே பார்க் பண்ணிவிட்டு அந்த புள்ளுக்கிட்ட இறங்கி தாண்டுனா அல்லூர். ஸோ கொஞ்சம் தாண்டுனாக்கா அந்த அல்லூர் அந்த பெண்மணிக்கிட்டையும் போயிடலாம், அந்த அல்லூர் தாண்டுலாம். ஸோ இவங்க இறங்கி அந்த புல்லுக்கிட்ட நடந்து போகும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடுது, எஸ் ஏன்னா முதல் கால் தெரிஞ்சுது, அப்புறம் அந்த உடம்பும் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது, இன்னும் முகம் ஒன்று தான் தெரியல. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்மணி போட்டிருக்க ஆடை என்னன்னாக்கா ஒரு ரெட் கலர் பாஜு கபாயான்னு சொல்லுவாங்க, அதாவது மலைக்கார அவங்க ட்ரெடிஷனில் வந்து பாஜு கபாயா போட்டுட்டு கீழே வந்து ஒரு மாதிரியாக கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு துணியில் அந்த ஒரு உடையில் தான் வந்து அந்த பெண்மணி இருக்காங்க, மீன் படுத்திருக்காங்க. இப்போ பார்த்து ஏய் உண்மையில் தான் கன்ஃபார்மு பெண்மணி தான், ஏய் இறந்துட்டாங்க போல, இற கொண்டுட்டாங்க போலன்னு சொல்லிட்டு நம்ம அபுக்கிட்ட நம்ம உக்கார சொல்கிறார், பரவாயில்ல நீ ஃபோன் அடி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த கட்டம் வந்து நர்வஸ் ஆகிடுறாங்க, ஏன்னா ஒரு டெட் பாடியை பார்க்குறாங்களே. அவர் அந்த மாதிரி நர்வஸாக இருக்கும்போது நம்ம அபுக்கு இன்னொரு விஷயம் என்ன ஒரு மைண்டில் ட்ரிகர் பண்ணுதுன்னா, இது உண்மையிலேயே பொண்ணா இல்லை இது வேறு ஒன்றான்னு சொன்ன அவருக்கு வந்து அந்த ஒரு திங்கிங் மைண்டில் ஓடுது. ஏன்னா அவருக்கு டைமுக்கு அந்த உடம்பு வந்து கூஸ்பம் ஆகிக்கிட்டே வருது, பயம் கொடுத்துக்கிட்டே இருக்குது அவருக்கு. ஆனால் அந்த ஃப்ரெண்டு கூட போவோம்னு சொல்லணுன்னா அவங்க கொஞ்சம் கிட்ட தான் போகிறாங்க, ஒன்றும் கொஞ்சம் கிட்ட போன கையோட அந்த அல்லூரை தாண்ட கிட்ட போயிடுறாங்க. இவங்களோட திங்ஸ்லாம் வந்து அந்த பேக்கில் வச்சிடறாங்க, அதாவது இவங்க குளிச்சுட்டு வந்தாங்களா அந்த திங்ஸ் அந்த பேக்கில் அவங்க பைக்கில் இருக்குது.
ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த பைக்கை அந்த திங்ஸ்லாம் வச்சுட்டு தான் இவங்க அந்த பெண்ணுக்கிட்ட போயிருக்காங்க. அப்போ அந்த என்ன பண்ணுறாங்க, அந்த அல்லூரை தாண்டிடுறாங்க. தாண்டி அந்த பெண்ணோட அந்த பெணம்கிட்ட கொஞ்சம் போயிடுறாங்க. எனக்கு அந்த பெண்ணுக்கும் அவங்களுக்கும் ஏற்கனவே ஒன்று ஒரு எத்தனையோ ஸ்டெப் வச்சா அந்த பெண்ணோட பணத்துக்கிட்ட போயிடுவாங்க. ஸோ அவங்க தூரத்துலேருந்தே அந்த தாண்டின கையோட ஜம்ப் பண்ணி அந்த அல்லூரை தாண்டி அங்கே போய் அந்த பெண்ணோட பணத்தை பார்க்கும்போது எக்ஸாக்ட்லி ஒரு பெண்மணி உழுந்து கிடக்கிறாங்க. அதாவது பெணமாயி தான் கிடக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முகமாக மூடி வச்சுருக்காங்க, கால் உடம்பு எல்லாமே இருக்குது, எந்த அசைவும் இல்லை. டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாடி திரும்பி காடி ஏதாச்சும் வருதான் ரெண்டு பேர் பார்க்குறாங்க. அதாவது அந்த ரோடு வந்து நார்மலாக ஆளுங்க வேலை முடிஞ்சு போகிற ரோடு தானே. ஸோ அப்போ பார்க்குறாங்க ஏதாச்சும் காடு ஏதாச்சும் வருதா, வேறு ஏதாச்சும் ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபு என்ன சொல்கிறேன்னா, இப்போ பக்கம் நான் கால் பண்ணிடுவா போலீஸ்க்கு, கன்ஃபார்மாக ஆள் தாண்டா யாரோ கொலை பண்ணி போட்டிருக்காங்க போல், பயமாக இருக்குது, என்ன செய்யுது இந்த மாதிரி இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரிலாம் நடந்து நடக்குது, ஐயோ பாரு இந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த வெளியில் அந்த கார் வருதான்னு பார்த்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம அபு கிட்டே கேட்குறாரு, ஐ மீன் பக்காரிட்ட கேட்குறாரு நம்ம அபு. இப்போ அபு பக்கார் என்ன சொல்லுன்னா, ஆமாம் மனசால் தானடா இது, நீ நினச்ச மாதிரி பேய்கெல்லாம் இல்லை, வா கால் பண்ணுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த பெண்ணோட உருவம் அதாவது அந்த சடலம் அங்கே இல்லை. இந்த மாதிரி ஒரு திடீர்னு நம்ம பார்க்கும்போது ஒரு பெணம், அதாவது ஒரு கிளப்பா சைடு ஏரியாவில் நம்ம போகும்போது ஒரு பெணத்தை பார்க்கணும், அந்த பெணத்துக்கிட்ட போன கையோட ஆமாம் கன்ஃபார்மாக ஒரு பெணம் ஒருத்தங்க இறந்து போய் கிடக்குறாங்கன்னு பார்த்துட்டு திரும்பி இந்த பக்கத்தை பார்த்துட்டு அந்த பெண்ணை பார்க்கும்போது அந்த பெணம் இல்லைன்னா எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங்? ஸோ அதே ஃபீலிங் தான் நம்ம அப்புக்கும் பார்க்கறோம். ரொம்ப அப்படியே பயத்தில் நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ என்னோடது இப்படி இருக்குது, நீ எங்கடான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முகத்தை பார்க்குறாங்க. அப்படியே ரெண்டு பேருக்கு கூஸ் போகும்போது நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பேனிக்கான ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு என்ன தோணும், திரும்ப பைக்கில் எகிருக்கு வச்சு ஓடிடுண்டான்னு சொல்லிட்டு தானே தோணும். ஸோ அதே போல் திரும்பி அந்த பைக்குக்கிட்ட இந்த அபு வந்து பாஞ்சு அந்த பேர் அந்த அல்லூரை தாண்டி அந்த போய்ட்டு போயிடுறது. ஸோ போயிட்டு அந்த பைக்குக்கிட்ட போகும்போது திரும்பி பார்க்கும்போது நம்ம அபுவை காணோம். அதாவது அந்த அபு வந்து எங்கே அந்த பெணமை பார்த்தாங்களோ அங்கேயே தான் நிற்கிறார். டே மச்சி எனக்கு ஹெல்ப் பண்ணு, டே சீக்கிரம் வா நீ இவர் வந்து கூப்பிடுறாரு. வா என்னென்னா நகர முடியல, என் காலை எடுத்து வைக்க முடியல, நகர முடியலன்னு சொல்லி இவர் கத்துறாரு. உடனே இவருக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம அபுக்கு தெரிஞ்சிருச்சு, சம்திங் இஸ் ராங், காலை நகர முடியல, என்னது சம்திங் இஸ் ராங்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நீ வா சீக்கிரம் பாஞ்சு வா ஏதாச்சும் மந்திர சொல்ல படி, ஏதாச்சும் மந்திர ஐயா குருசி படி, ஏன்னா அல்குரானில் வந்து நம்மளால் அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்கும். இப்போ நம்ம தமிழங்களுக்கு மந்திர சொல் இருக்கும் போது அவங்களுக்கு நம்ம இஸ்லாம் நண்பர்களுக்கு அந்த அல்குரானில் அந்த ஆயர் குருசின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து விலகிறோம்னு சொல்லுவாங்க. அந்த வேர்ட்ஸை படித்தான். அப்போ அந்த வேர்ட்ஸை படின்னு இவர் இங்கேருந்து கத்தவும் என்னால் முடியலடா முடியலன்னு சொல்லிட்டு அவர் அழுகுறாரு. இப்போ உடனே அபு என்ன அப்படின்னா திரும்ப அந்த அல்லூரை தாண்டி நேராக போய் நம்ம பக்கார் மேலே கையை வச்சு இவருக்கு தெரிஞ்ச அந்த வேர்ட்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ மன்னிச்சுக்கோங்க, இந்த மாதிரி கடவுளே என்னை மன்னிச்சுக்கோங்க, அவனால் படிக்க முடியல, நான் அவனுக்காக படிக்கணும்னு சொல்லிட்டு இவர் திரும்ப அந்த சாமி பேரெல்லாம் சொல்லி படிக்கவும் டக்குனு ஒரு காலை ஏதோ ஒரு விஷயம் அப்படியே விட்ட மாதிரி ஆயிருக்கு. ஏ கால் ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு அந்த அல்லூரை தாண்டி திரும்ப ரெண்டு பேரும் பாஞ்சு நேராக ஓடி போய் ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அபு வந்து நம்ம பக்கார் கையை பிடிச்சிக்கிறாரு கரெக்டாக, ஏன்னா அவர் கால் நகர முடியல மொதல். ஸோ அதை பிடிச்சிருக்காங்க, அவர் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தான் இவர் வந்து நம்ம அந்த வேர்ட்ஸை படிச்சிருக்காரு. ஸோ கால் விட்ட கையில் நேராக ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த புல்லுக்கிட்ட காலை வச்சு அந்த அல்லூர்கிட்ட பாஞ்சு அவங்க பைக்குக்கிட்ட போய் விழுவுறாங்க. ரெண்டு பேரும் அதாவது பாஞ்சிருக்காங்க. ஸோ விழுந்த கையோட டக்குன்னு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு பேரும் போகலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்த்து பைக்கு ஸ்டார்ட் எடுக்கல. அந்த நேரம் டைம் பாட்டுக்கு டைம் ஆகிட்டே இருக்குது. வானம் பாட்டுக்கு ஏறக்குறைய வந்து அப்படி இருட்டிடுது, ரொம்ப இருட்டாகவும் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது ஏன்னா நர்வஸாக ஸ்டார்ட் பண்ணுறதில்ல, ஸ்டார்ட் எடுக்கல. இப்போ நீ என்ன சொல்கிறேன்னா, ஏய் பக்கார் நீ நவுரி, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சொல்லி நீ பின்னாடி உட்காருன்னு சொல்லிட்டு இவர் ஏறி அபு ஏறி உட்காந்துட்டு டக்குன்னு பைக்கை ஸ்டார்ட் எடுக்கிறார். ரெண்டு உதவ மூணு உதவ உதச்ச கையோட நாலாவது விதத்தில் பைக்கை ஸ்டார்ட் எடுக்குது. பைக்கு ஸ்டார்ட் எடுத்த கையோடய அழுத்த ஆரம்பிக்கிறார் பைக்கை. பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஏறக்குறைய வந்து ஒரு 500 மீட்டர் தான், 500 மீட்டர் அந்த இடத்தோட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு 500 மீட்டரில் அவங்களுக்கு எதுக்காப்பில் அதாவது அவங்க பைக் ஓட்டிகிட்டு போகிறாங்க, மின்னுக்கு ஒரு பெண்மணி கொடையை பிடிச்சிட்டு ரெட் கலர் ட்ரெஸ் அந்த பெண்ணத்தை பார்த்தாங்களா மொதல் ஒரு இறந்து போனவங்க கிடந்தாங்களே அதே ட்ரெஸ் அதாவது பாஜுக்க பாயால் இருக்கிற ஒரு பெண்மணியோட உருவத்தை வந்து மின்னுக்கு இவங்க பார்க்குறாங்க. அதாவது இவங்க பைக்கில் பின்னாடி அந்த 500 மீட்டர் தள்ளி போகிறாங்க, ஓட்டிகிட்டு போகிறாங்க முன்னுக்கு அழுத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு போகணுன்னு. ஆனால் இவங்க முன்னுக்கு வந்து அதே உருவம் முன்னுக்கு நடந்து போகிறது இவங்க பார்க்குறாங்க.
அப்போ இந்த அப்பு என்ன சொல்கிறான், டேய் மச்சி, மொத அந்த இடத்துல மயங்கி போய் கிடந்தாங்களே ஒரு ஒரு பெண்மணி, அவங்க தானோட அது, அவங்க தானோட அதுன்னு சொல்லி பைக் ஓட்டிகிட்டே ஒரு பார்த்துக்கிட்டே சொல்லுவோம். பின்னாடி உட்காந்துருந்த நம்ம பக்காருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அழுவ ஆரம்பிக்கிறாரு. டேய் வேணாடா வேணோடா, அது வந்துட்டு பேயிடா பேயிடா சைத்தான்டா அப்படின்னு சொல்லி அவர் பின்னாடி உட்காந்து அழுவுறாரு. அந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பைக் வந்து அந்த லேடியை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் போயிடுது. ஆக்சுவலி இது எல்லாமே வந்து வெரி ஃபாஸ்ட்டான நிமிஷத்தில் நடக்குது. இவர் அந்த மாதிரி சொல்லுவோம், அந்த பைக் ஓட்டிகிட்டு போய்கிட்டே கரெக்டாக அந்த லேடிக்கிட்ட பக்கத்தில் போகும்போது இவர் பின்னாடிலேருந்து பார்க்கும்போது ஒரு அழகான பெண்மை நடந்து போகிற மாதிரி இருந்திருக்கு நம்ம அபுக்கு. அந்த லேடி பக்கத்தில் இவங்க பாஸ் பாய் பண்ணும்போது நம்ம பக்கார் வந்து கத்துறாரு, சைத்தான் சைத்தான் அது பேய் பேய் பேயின்னு கத்துறாரு. குட்டப்பதம் அந்த கத்துறதுலேயே வந்து இந்த பெண்மணி வந்து திரும்பி வந்து இந்த அபுவை பார்க்குறாங்க. அதாவது பக்கத்தில் பைக்கு போய் போதில் பக்கத்தில் பார்க்குறாங்க. ஸோ பார்த்த வேகத்துக்கு ஒரு பக்கெட் வந்து அப்படியே திரும்ப அந்த அந்த அவங்க ஃபேஸ் பண்ணி இந்த திரும்பும் போது மொதல் இந்த பக்கெட் தான் தெரியும், ரைட் ஹண்ட் சைடு தான் தெரியும். ஸோ ரைட் ஹண்ட் சைடு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்திருக்காங்க. லெஃப்ட் ஹண்ட் சைடை எடுத்து அவங்க ஃபுல்லாக திரும்பி அந்த அபுவை பார்க்கும்போது லெஃப்ட் ஹண்ட் சைடு அவ்வளோ கொடுமான ஒரு முகத்தை வந்து நம்ம அபு பார்த்துருக்கோம். அபுவுக்கும் அந்த டைம் வந்து பயம் எடுக்குது. உடனே வந்து சாமி பேர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். நேரத்தில் நம்ம அபுக்கும் சரி நம்ம பக்காருக்கும் சரி ஹார்ட் வந்து நிற்கவே இல்லை, அடிக்கிற அந்த டக்கு டக்குன்னு அடிக்கிறது வந்து நிற்கவே இல்லை. இந்த பெண்மணி இந்த ரெண்டு பேர்த்தையும் அந்த திரும்பி பார்த்தாங்களே, பார்த்துட்டு ஒரு மாதிரியாக வந்து ஒரு மாதிரி செஞ்சும் சீனியர்ஸ்னு சொல்லுவாங்க, ஒரு வெடப்பாக வந்து ஒரு சிரிப்பு சிரிப்பாங்களோ ஒருத்தவங்க பல்லு தெரியாமல். ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க பார்த்து சிரிக்கிறாங்க. இவங்களுக்கு அதை பார்த்த போய் மோட்டரை வந்து அழுத்துறாரு. ஆனால் மோட்டோ அந்த பெண்மணி நடந்து போகிறாங்களே அந்த நடந்து போகிற ஸ்பீட்டில் தான் அந்த மோட்டரும் போகுது. ஆனால் இவங்க மோட்டர் வந்து ஃபுல்லாக முடிக்கிட்டார் எண்ணெயை, மோட்டோ நகரில் ஏறக்குறைய வந்து ரெண்டு பேரும் உட்காந்துருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து நார்மலி கொஞ்சம் எலும்பான ஒரு ஆள் தான். ஆனால் இன்னும் ஒரு ரெண்டு பேர் பெரிய பெரிய சைஸில் அந்த பைக்கில் உட்காந்தாங்களாம். எப்படி இந்த மோட்டோ நகராதோ அந்த மாதிரி அந்த இன்ஜின் சட்டம் மட்டும் வேகமாக கேட்குது, ஆனால் மோட்டோ வந்து மெதுவாக நவுருது. இவர் ஃபுல்லாக முறுக்கிறாரு, ஆனால் மோட்டோ மெதுவாக நவுருது, அந்த பெண்மணியை விட்டு தாண்ட மாட்டுது. ஸோ அந்த ஒரு பேனிக்கான சுச்சுவேஷனில் பைக்கு முறுக்கிறாரு, பைக்கு நவரில், பக்கத்தில் அந்த பெண்மணி நடந்து போகிறாங்க. ஆக்சுவலி அந்த பெண்மணி ஒன்றும் பண்ணல, பார்த்து சிரிக்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு நடக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு பயமாச்சே, ஏன்னா மொதல் இறந்து போன நிலையில் கிடந்த ஒரு பெண்மணி எப்படி இவ்வளோ தூரத்துக்கு ஒரு 500 மீட்டர் தள்ளி முன்னுக்கு எப்படி நடந்து போவாங்க. ஸோ அந்த ஒரு பேனிக்கில் மொட்டோ முறுக்கிறாங்க. இவர் அப்படியே மனசில் என்னென்னமோ தாட்ஸ்லாம் ஓடுது. அந்த பின்னாடி உள்ள ஃப்ரெண்டு மட்டும் அழுக வந்து நிப்பாட்டில் அழுதுகிட்டே இருக்காரு, வேகமாக அழுகிறார், வேகம் கத்தி 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 அழுவ ஆரம்பிக்கிறார், ரொம்ப வேகமாக அழுகிறாரு. நம் ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரம் அதே சுச்சுவேஷன். அண்ணா அந்த ரோட்டில் எந்த பைக்கும் போல் எந்த காரும் போல், ஆக்சுவலி வந்து லீவு நாள் கூட இல்லாது, அது சாட்டர்டே சண்டே கூட, சாட்டர்டே சண்டேனா கார் குறவாக இருக்கும். நார்மலான ஒரு ஒர்க்கிங் டேஸில் நம்மளாம் பைக்கெலாம் வேலைக்கு வேலையிலேருந்து ஆளுங்க வேலை முடிஞ்சு போகிறது வரதெல்லாம் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு அந்த சம்பவம் நடக்கும்போது ஏறக்குறைய மணி ஒரு 8 தான் இருக்கும், 8 தான் இந்த வக்து மகரை சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் யாருமே போகல அந்த பக்கெட்டு. ஏறக்குறைய அரை மணி நேரம் இவங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து சந்திச்சுருந்துருக்காரு நம்ம அப்பவும் நம்ம பக்காரும். இப்போ நம்ம அபுக்கு என்ன ஒரு விஷயம் தோணுச்சுன்னா, கடவுள்கிட்ட திரும்ப மனசுலேயே வேண்டிக்கணும் சொல்லிட்டு, மனசுலேயே வந்து கடவுளே என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் எந்த தப்பு பண்ணி தான் மன்னிச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு சோதிக்காதீங்கன்னு சொல்லி மனசுலேயே ரொம்ப வேண்டி அந்த அந்த அயட்டு அந்த சூழ்ச்சிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் மனசுலேயே சொல்கிறேன். ஏன்னா வயத்தை வந்து சொல்ல முடியல, வயத்தை வந்து கத்த முடியல இதையும். அப்போ அதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கவும் அவருக்கு என்ன ஒரு தாட் சொல்லுதுன்னா, பின்னாடி அழுதுகிட்டே இருக்காரு. ஆக்சுவலி இந்த மாதிரி சம்பவங்கள், இந்த மாதிரி அதிர்ச்சியான ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது, ஒரு அமானுஷ்யம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும்போது ரொம்ப அழுதுகிட்டு இருக்கிறவங்க, ரொம்ப பயப்படுறவங்கள தான் அது வந்து அட்டாக் பண்ணும். அப்போ அவருக்கு அபுக்கு என்ன தோணுதுன்னா, இவன் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கான், ரொம்ப அட்டாக், ரொம்ப இந்த மாதிரி நர்வஸாக இருக்கான. ஏன்னா இவரு கூட அட்லீஸ்ட் ஓரளவுக்கு காமாக இருக்கார், ஆனால் அவர் ரொம்ப பயப்படுறதை பார்த்து இவருக்கு பயம் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இந்த மாதிரி ஆளுங்களை தான் அதை அட்டாக் பண்ணி அது வந்து பொசேஷன் பண்ணிக்கும், ஐ மீன் பொசேஸ் பண்ணிடும் இந்த மாதிரி அமானுஷ்யங்கள். இப்போ அந்த ஒரு பயத்துலேயே வந்து ஒரு சாமி பேரை வந்து மனசில் சொல்லி 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 திடீர்னு ஒரு கட்டம் அந்த கையோட அவரோட அந்த லாக் பண்ணியிருந்த அந்த வாயை வந்து யாரோ டக்குன்னு திறந்துட்ட மாதிரி டக்குன்னு அந்த சாமி பேரை வந்து கத்தி காப்பாற்றுங்க. எல்லாத்தையும் தெரியும் கண்டிப்பாக அந்த மாதிரி நேரத்தில் எவ்வளோ நர்வஸாக இருந்திருப்பாங்க. டக்குன்னு அந்த அந்த வாயில் இருக்க அந்த லாக் ரிலீஸ் பண்ண கையோட டக்குனு சாமி பேரை கத்தி வேகமாக கத்துன கையோட அவர் அந்த கத்துனார்ல அது வந்து ஒரு டக்குன்னு அவர் ஏதோ ஒரு விஷயம் வந்து அதை லாக் பண்ண விஷயம் அவர் விட்டு போன மாதிரி இருந்திருக்கு. டக்குன்னு இவரோட பைக்கை முறுக்கிட்டு தானே இருக்கார் ஃபுல் இதாக. அப்போ அந்த பைக் வந்து அப்படியே ரெண்டு பாரத்தை குறைச்சி வச்சா எப்படி இருக்கும், டக்குன்னு அந்த பைக் வந்து வேகமாக வந்து அழுத்திக்கிட்டு முன்னுக்கு போயிடுது. அந்த பெண்மணி கூட அரை மணி நேரம் அந்த பைக்கு மெதுவாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வந்தது, ஒரு கட்டம் அந்த கையோட டக்குன்னு முன்னுக்கு அழுத்திட்டு போயிடுறாங்க. ஸோ போன கையோட நம்ம அபுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே ரைட் ரிலீஸ் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு கடவுளே நன்றின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அந்த பைக் அழுத்தி நேராக அவங்க வந்து அந்த தமான் முத்தியாரா சுங்கையக்கோப்னு இருக்கும் அதுக்கிட்ட இருக்கிற ஒரு பெட்ரோனாஸுக்கிட்ட தான் வந்து நிற்கிறாங்க.
ஏன்னா அதுதான் அந்த அவங்களுக்கு வந்து ஆக கிட்ட வந்து நிற்கணும்னு கிடச்ச ஒரு இடம். ஏன்னா அங்கே வந்து ரொம்ப தூரம் இல்லை, அங்கே எங்கே சின்ன எச்சும் வந்துடும், இங்கே கொஞ்சம் வெளிச்சமானு சொல்லிட்டு நேராக அந்த பெட்ரோனாஸ் அந்த பெட்ரோல் ஸ்டேஷனில் தான் வந்து நிற்கிறாங்க ரெண்டு பேரும். ஸோ அந்த ரெண்டு கையோட தான் வந்து இவருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கு. ஸோ ரிலாக்ஸ் ஆனால் இந்த ஃப்ரெண்டு வந்து அந்த அழுகை வந்து கண்ணில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது, அவருக்கு நிப்பாட்டையும் இல்லை, சம்திங் இஸ் ராங் ஆகிடுச்சு அவருக்கு. அவர் இறக்க வச்சுட்டு தண்ணி வாங்கி கொடுக்குறாரு, இது பண்ணுறாரு, ஒன்றும் செய்ய முடியல அவர் நேரம். ஏறக்குறைய வந்து ஒரு 1 hour அங்கேயே வெயிட் பண்ணியிருந்துருக்காங்க. வெயிட் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அவர் காம் பண்ண பார்த்துருக்காரு, ஆனால் அவர் வந்து காம் பண்ண முடியல, இந்த அழுகை மட்டும் நிப்பாட்ட முடியல. அவர் அப்படியே புலம்பிக்கிட்டு அழுகிறாரு. நம்ம அப்புக்கு என்ன பண்ணுறது தெரியல. அதுக்கப்புறம் அவரோட இன்னும் 2 friends இருக்காங்க, 3 friends, அவங்களுக்கு ஃபோன் அடிக்கணும். அவர் தான் வந்து கார் வச்சுருக்காரு. ஸோ ஃபோன் அடித்து, மச்சி இந்த மாதிரி வேலை முடிஞ்சு வந்துட்டிங்களாடா, நாங்கள் இந்த மாதிரி போனோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம பக்கா இருக்குது, இந்த மாதிரி ஆயிடுச்சு, ப்ராப்ளம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்கடான்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டை கூப்பிடுவோம். அந்த ஃப்ரெண்டும் இன்னொரு 2 friends, அதாவது 3 பேர் மொதல் அந்த குளிக்கிற இடத்துக்கு போகணுன்னு பிளான் பண்ணாங்க, அவங்க 3 பேரும் வந்துடுறாங்க காரில். ஸோ வந்து நம்ம பக்கனோட இங்கே சுச்சுவேஷனை பார்க்கும்போது ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறேன்னா, பரவாயில்ல வா, நான் வந்து நேராக வந்து அந்த இமாமா இறச்சியும் போய் பார்க்க போகலாம், அதாவது இந்த மஸ்ஜிட்டில் இருக்கிறவங்கள போய் பார்க்க போகலாம், நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு இறங்கிடுறாரு. பரவாயில்ல, நான் வந்துட்டு அபு கூட துணையாக நான் பைக்கில் வரேன், நீங்கள் போங்க காரில் சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு நேராக வந்து அந்த தோயி மாமா போய் பார்த்து நம்ம பக்காருக்கு வந்து கியோ பண்ண போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே போயிட்டோன்னா அவருக்கு அந்த விஷயத்தையும் வந்து கிளியர் பண்ணிடுறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள சம்பவம் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த ஜாலான் மஹாங் நம்மளே வந்து ரொம்ப பேர் சொல்லுவாங்க, ரொம்ப பேர்கிட்ட நான் சொல்லியிருப்பேன், அது நம்மளே இடத்த பேரை ஷேர் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த இடம் வந்து நம்ம ஆர்டிக்கல்லே இருக்குது, ஸோ அதனால் நம்ம வந்து ஷேர் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த இடத்துலையும் வந்து அந்த இடத்துல சுற்றி வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் வந்து சில கோஸ்ட் ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. ஆக்சுவலி இந்த ஜலான் மகாங்கில் வந்து ஒரு பெண்ணோட உருவம் வந்து 1970s வந்து இந்த ஒரு பெண்ணோட உருவத்தை வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு சிகப்பு கலர் ஆடையில், அதாவது பாஜு கபாயான்னு சொல்லுவாங்க மலையக்காரவங்களோட அந்த பாரம்பரிய உடைன்னு சொல்லலாம். ஸோ அந்த உடையை போட்டு நடந்து போகிற ஒரு பெண்மணியோட ஆத்மா வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லி பல ஸ்டோரி வந்து கேட்டிருக்காங்க, அந்த இருக்கிறவங்களுக்கும் தெரியும். ஸோ அதே போல் இந்த இடத்துல வந்து ஆரம்பத்தில் வந்து இன்னொரு ஒரு ஸ்டோரியும் இருக்குது, அதாவது RXZ ஒரு பைக் இருக்குது. இந்த இடத்துல நைட் டைம் இல்லைன்னா இந்த மாதிரி சாயந்தரம் நேரம் இருட்டை போகிற கட்டத்தில் வந்துட்டு இந்த ஒரு பைக்கில் வந்து ஒரு நபர் போவாராம். ஆக்சுவலி அந்த போகிற நபருக்கு வந்து தலை இருக்காதுன்னு சொல்லி தான் அதுவும் ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டோரி இந்த இடத்துல. இது வந்துட்டு ஆக்சுவலி அந்த ஆம்பளை ஐ மீன் ஒரு ஆடவர் இல்லை, ஆக்சுவலி அது வந்து அதுவும் வந்து ஒரு அந்து தான் பார்க்க பலான்னு சொல்லியிருக்காங்க, பைக்கில் இந்த பைக்கில் தான் போவோம்னு. ஸோ அதனால தான் இந்த ஸ்டோரி வந்து என் இடத்த பேரோடு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டோரி வந்து குவைட் கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ஸ்டோரி. அந்த பெண்மணியோட அந்த சட்டையும் சரி, இந்த சிகப்பு கலர் சட்டை பஜுக்கு பாயாவும், அப்புறம் அந்த பைக்கு உள்ள ஸ்டோரியும் இந்த இடத்துல ஜலான் மகாங்கில் வந்து ஃபேமஸான ஒரு ஜலான் மகாங் அந்த பாதையில் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ஸ்டோரி. ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அதை தான் நம்ம கிட்ட உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி ஆயத்திரஜோன், இந்த மாதிரி வாட்டர்ஃபால், இந்த மாதிரி காட்டு பகுதியில் குளிக்க போகிறவங்க வந்து முடிஞ்சளவுக்கு வெள்ளனே போய்ட்டு வெள்ளனே வெளியாகிருங்க. இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, ரூல்ஸ் ஆஃப் ஜங்கல்னு இருக்கும், அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எப்போதும். ஏன்னா அந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம போனால் ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு, ரொம்ப கத்திக்கிட்டு, ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுறது வந்து நம்ம தவிர்க்கணும். ஏன்னா அங்கே இருக்கு யார் யார் இருப்பாங்கன்னு தெரியாதுல்ல, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு லோகோன்னு ஒன்று இருக்குது, அந்த லோகத்தில் யார் வருவாங்கன்னு தெரியாது. நம்ம யாரோட ஆத்திரத்தை திடீர்னு நம்ம தோணும் தெரியாது. சில பேர் நம்ம நார்மலான மனிதர்களே ஒரு வயசானவங்க முன்னு போய் நம்ம சத்தம் போட்டு தான் அவங்க ஆத்திரமாயிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள், ஸோ நம்ம போய் ரொம்ப கத்தி சத்தம் போட்டு இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் கூடயும் ஆத்திரம் வந்து திரிக்கர் பண்ணி நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். இவங்களோட விஷயத்தில் இன்னொரு விஷயம் நான் என்ன விஷயம் நோட் பண்ணணும், அந்த ஸ்டோரியில் அவங்க அந்த பாதையில் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்குமே கண்ணுக்கு தெரியல, ஐ மீன் யாருமே அந்த பாதையில் யூஸ் பண்ணலை. ஒரு வேளை வந்து யாருக்குமே இவங்க நடந்து போகிறது அந்த பைக்கில் போகிறது வந்து தெரியாமல் இருந்துச்சா, இந்த விஷயம் மறைச்சிருந்துச்சா, இல்லை அந்த முன்னுக்கு வரப்போகிற காடியை வந்துட்டு அவங்களுக்கு வந்து தெரியாமல், அதாவது இவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாமல் கண்ணுக்கு படாமல் ஒரு விஷயம் வந்து மறைச்சிருந்துச்சா, இல்லை வேறு லோகத்தை கூட்டி போயிருக்கா. ஸோ நம்ம யாருக்குமே வந்து சொல்ல முடியாது. ஆனால் மனுஷ விஷயங்கள்னாக்கா எல்லாமே மிஸ்டரிஸாக தான் நடக்கும். ஸோ இதுவும் புரியாமல் தானே இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இவங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி குளிக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்போடு போங்க, போயிட்டு வெள்ளனே வந்துடுங்க. முக்கியமாக சின்ன பிள்ளைங்க வச்சுருக்கிறவங்க, ஃபேமிலி அண்ட் ஃபேமிலி கூட போகிறவங்களாம் வந்து இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி கவசம் படலாமானுக்கு வந்து நைட் டைமில் வந்து ட்ராவல் பண்ணாதீங்க. ஸோ நைட் டைமில் அந்தந்த இடத்துக்கு அந்தந்த ஒரு கதைகள் இருக்கும். எல்லா கதையும் வந்து ஒரு ஆள் தயாரித்த கதை பொய் கதை நம்ம சொல்ல முடியாது, சில கதைகளில் சில உண்மைகள் இருக்கும். ஸோ நம்ம எஸ் எ லிசனர்ஸ் அந்த ஏதாச்சும் ஒரு ஸ்டோரியை கேட்டோம்னா அந்த ஸ்டோரியை கண்டு பயப்படக்கூடாது,
ஆனால் நம்ம வந்து ஒரு அவேர்னஸ்ஸாக நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லி தான் இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு முடிஞ்ச அளவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு உண்மை சம்பவத்தில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் கேஷ்டிகா.